ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு வீடியோ கேமிங் சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு கிராண்ட் மாஸ்டர் ஸ்குவாட் வந்து நம்ம மேட்ச்சில் கனெக்ட் ஆனது தான் நம்ம பார்க்க போகிறோம். அந்த மேட்ச்சை தான் இதில் போட்டிருக்கோம். ஆஸ் யூஷுவல் நம்ம வந்து ப்ளூ ஜோனில் இறங்கி ஃபுல்லாக டபுள் எம்பி டூபி எடுத்து லூ டெஸ்ட்டு அட்டாக்கிங்காக வந்து கட்டிலிஸ்ட்டு வந்துட்டோம். அங்கே வந்து ஒரு ஃபைட் நடந்துச்சு. ஃபைட்லாம் நடக்கல, அவங்க ஒரு சோலோ பேஷன் தான். அவனை முடிச்சுட்டு அவன் நாக்கு தான் ஆனான்னு நினைக்கிறேன். ஆமாம், நாக்கு தான் ஆனால் நான் கேட்டேன்னா, அவன் டீமெண்ட் அடிக்கிறதுக்காக நம்ம ஸ்குவாடே பேசணுமா போயிட்டு தேடிட்டுருக்கப்ப என்ன ஆகுனா, மேலே டாப்பில் வந்து பீமா சக்தியிலேருந்து டீமெட்டை வந்து அட்டாக் ஆரம்பிச்சிட்டாங்க. சரி ஓகேடா, நீங்கள் பார்த்துக்கோங்க, நான் இங்கே பார்த்துக்கிறேன், இங்கே ஒருத்தன் இருக்கான் அப்படின்னு நினச்சிட்டு, சரி அவனை முடிச்சிடலான்னு போனோம். அவன் என்னன்னா, அதுக்குள்ளே எங்களுக்கு அவ்வளோ ரேஞ்சு கிடைக்கல அடிக்கிறதுக்காக. பாக்கி நம்ம மூணு டீம் மட்டும் மேலே ஃபைட் அடிச்சிருக்கும் போது நம்ம எஸ்பி கிங் வந்து நாக் ஆயிட்டார். அவன் யாரும் இல்லை, அவன் ஜோன் தான். நம்ம யூடியூப்போட அவனும் ஒரு ஓனர் தான். ஓகேவா கைஸ், அப்புறமேலு சரி அங்கேனா அட்டாக் ஆனாங்கன்னா எங்கள் நம்ம டீம் வந்து அந்த ஸ்குவாடை வைப் பண்ணிட்டு அவனை ரிவியூ பண்ணிட்டு எல்லாத்தையும் நம்ம வந்து பீக் சைடு வந்து அட்டாக்கிங்காக ஆரம்பிச்சாச்சு. எல்லாருமே சோலோ பீஸ் தான், நீங்களே பார்த்துருப்பீங்க. ஒருத்தவனும் ஒரு ஸ்குவாடு கூட ஃபுல்லாக இல்லை, எல்லாமே சோலோ பீஸ் தான். இவங்க தான் கடைசியிலேருந்துட்டு நம்ம ரேங்கை மைனஸ் ஆகிறதுக்கு ஆகிறவங்களே இவங்க தான். அவ்வளோவா கமெண்ட்ரிலாம் வராது, கொஞ்சம் திக்கும், அதெல்லாம் கொஞ்சம் கண்டுக்காதீங்க. சரி அங்கே எல்லாத்தையும் முடிச்சுட்டு நம்ம டீமெட்டை ரெண்டு பேரும் இங்கே முடிச்சுட்டு எமோட் போட்டுட்டாங்களாம். அதோட இந்த வெறியோடு நம்ம அடிக்கலான்னு தான் வந்தேன். ஆக்சுவலாக நம்ம கொஞ்சம் லைட்டாக அவ்வளோவா பீசி வேலை தெரியாது, ஏதோ ஓரளவுக்கு விளாண்டு ரெண்டு பேரையும் எப்படியோ முடித்தாச்சு. சரி மெடிக்கிட்டு போடுறா அப்படின்னு போட்டுட்டு இருக்கும்போது தான் டீமெட்லாம் எமோட் போடுறேன்னாங்க. சும்மாலாம் எமோட் போட மாட்டேன், நம்ம டீமெட்லேயே எமோட் போட்டாங்களா, அதனால தான் எமோட் போட்டேன், வேறு எதுவும் இல்லை. சரி ஓகே, இவங்கெலாம் அடித்தாச்சா, இவங்கெலாம் அடிச்சுட்டு லூட்லாம் அடிச்சுட்டு நம்ம போகலான்ட்டு ரிப்பேர் கிட் போடலான்னு போட்டுகிட்டு இருக்கும்போது சைட்லேருந்து ஒருத்தன் அடிச்சிட்டான், 150 அடிச்சிட்டானா, 2 அடி அடிச்சுட்டு நம்ம மெடிக்கிட் போடுவான், அப்போ தான் அவன் ரஷ் அடித்து ஏற மாட்டான் அப்படின்னு ஒரு நினப்பில் அவனை 2 அடி அடிச்சுட்டு நம்ம ரிப்பேர் கிட்டே மெடிக்கிட்லாம் போட்டுட்டு அவனை அடிக்கலாம்டா அப்படின்ட்டு போனேன். எனக்கு அவ்வளோ ஷார்ட் ரேஞ்சில் விளாட தெரியாது, எம்ஏடூபியில் இப்போ தான் கற்றுட்டுருக்கேன். கொஞ்சம் எப்போதுமே மிடில் ரேஞ்சில் தான் விளாடுவேன் எம்ஏடிக்குலாம், மோஸ்ட்லி ஷார்ட் ரேஞ்சே இறங்க மாட்டேன். சரி இவனை போய் முடிச்சிடலாம். அலைவு பார்த்தீங்கன்னா 5 பேர் தான், நான் கவனிக்கவே இல்லை, இன்னும் இருக்காங்கன்னு நினச்சிட்டு ஒருத்தவன் நாக்கு. ஆக்சுவலாக இப்போ நாக்கானவன் கிராண்ட் மாஸ்டர் ஸ்குவாடோட டீம்மேட்டு தான், இங்கே ஒருத்தவன் நாக்கு. இப்போ வந்து இவங்க ஃபுல் ஸ்குவாடுன்னு நினைக்கிறேன், ஃபுல் ஸ்குவாடாக இருந்தாங்க, நான் கடைசி வரையும் கவனிக்கல. 2 பேர் நாக்கா, பாக்கி வந்து 2 பேர் தான் இருக்காங்க, என்னை இல்லாமல் என்னை சேர்க்காமல். அப்புறமேலே என்னாச்சுன்னா, அவங்க ஜோன் சர்வே அவன் டீமில் இருக்கனால அவன் எல்லோரையும் ரிவே பண்ணிட்டான். நான் என்னாச்சேன், எம்ஏடி ஆமோ இல்லைன்னு கண்ணை மாற்றிட்டு கீழே போய் அட்டாக்கிங் ஆடலான்னு இறங்கிட்டு இருக்கேன். அந்த கேப்பில் வந்து நம்மளை அடிக்க மாட்டான், ஃப்ரெண்டு பிடிப்பாங்க, அது எனக்கு கடைசி வரைக்கும் தெரியாது. நம்ம டீம்மேட் சொன்னதுக்கப்புறம் தான் எனக்கே தெரியும் நான் அடிக்க போவேன். அப்புறம் தான் ஃப்ரெண்டு பிடிக்கிறாங்கடா, நீனும் ஃப்ரெண்ட் ஆகு அப்படின்னாங்க. நான் எப்போதும் ஃப்ரெண்டு பிடிச்சா அடிக்க மாட்டேன். சரி நம்மளே எலிமினேட் ஆகிடலாம் தான் நினச்சேன். நான் ஃபஸ்ட்டு இவங்க கிராண்ட் மாஸ்டர் ஸ்குவாட்னு இப்போ கூட எனக்கு தெரியாது, எப்போ தெரியுங்கன்னா வெயிட் பண்ணுங்க. இப்போ வந்து இங்கே 2 பேர் தான் இருக்காங்களா, இன்னொருத்தன் எங்கடா காணும். அலை வந்து 5 காட்டுது, 2 பேர் தான் இருக்காங்க. ஏன்னா இப்போ தான் புதுசாக ஒருத்தன் இறங்குறான், இப்போ தான் இறங்குறான் அவன். சரி அவனுக்கு கண்ணெல்லாம் அவன் டீம் விட்டான் போல. சரி இன்னொருத்த வந்து எலிமினேட் ஆகிட்டான் ஜோன் சர்வே. சரி நம்ம கண்ணை கீழே போட்டு எலிமினேட் ஆகிடலாம் அப்படின்னு அந்த ஒரு செகண்டில் நம்மளை முடிச்சிட்டாங்க. அப்புறமேலு இது வேறு யாரும் இல்லை, நம்ம ஃப்ரெண்டோட ஃப்ரெண்டு கில்டு தான் அந்த. அப்புறமேலு நாங்கள் பேசினோம், அவன் வந்து கில் இல்லை ப்ரோ, உங்களை அடிக்க வேண்டியதாக போச்சு அப்படின்னாங்க. சரி ப்ரோ ஓகே அப்படின்னோடனே, நம்ம டைமண்ட் 4ல தானே இருக்கோம், மைனஸ் ஆனால் என்ன ப்ளஸ் ஆனால் என்ன அப்படின்லாம் விட்டாச்சு. எதுக்கு இருந்தாலும் ஒரு ப்ரூஃப்க்குன்னு நான் அவங்கள இன்ஸ்பெக்ட் பண்ணியிருப்பேன் மேட்ச் முடிஞ்சோடனே. நீங்களே பாருங்கள். ஓகே கைஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். பை கைஸ், பை.